வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் வெறும் 65 ரூபா மூலியமாக மிகப்பெரும் அளவில் வருமானத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய வகையில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜக்டாபே அப்படிங்கிற நிறுவனத்துடைய பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளனேஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பிளான், எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணலாம், எது போல் பெனிஃபிட்ஸ் இங்கே நமக்கு அவைலபிள் இருக்குங்கிறதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய MLM அண்ட் கிரிப்டோ கரன்சி பேஸ்டு பிளான்ஸை நம்ம சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுற நீட் உங்களுக்கு இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ஆட் ப்ரோமோ கான்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள். ஷோர் அவங்க பிளான் நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பிளானுடைய அஃபீஷியல் வெப்பேஜ் www.prajaktapay65.online அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபீஷியல் வெப்பேஜ். அண்ட் இந்த பிளானுடைய அபவுட் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. அபவுட் யூசர்ஸில் இந்த பிளான் என்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபியூச்சர் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்கிறத பற்றி எல்லாமே இந்த அபவுட் யூசர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பில்ட் லீடர்ஷிப் அண்டு பாசிவான இன்கம் ரெஸ்பான்சிவ் இன்கம் நமக்கு இங்கே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரான ஒரு சர்வீசஸ் இவங்கள்ட்ட இருக்குது. அதே போல் 24 hours வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டட் டீமும் இவங்கள்ட்ட நமக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இவர் லீகல் டாக்குமெண்ட்டில் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பேன்கார்டோடைய இமேஜஸும் நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஜாயினிங் பேக்கேஜாக நம்ம பண்ண வேண்டியது வெறும் 65 ரூபா, ஒன்லி 65 ரூபா தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த 65 ரூபா மூலியமாக குளோபல் ஆட்டோபோல் இன்கம், லெவல் இன்கம், பர்ச்சஸ் ஃபண்ட் இன்கம் சொல்லிட்டு நமக்கு ஒரு மூணு விதமான வருமானம் நமக்கு இவங்க கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த குளோபல் ஆட்டோபோல் இன்கம் அப்படிங்கிறது ரெண்டு நபர்கள் வராங்க அப்படிங்கும்போது ஒரு நபர்கிட்டருந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு டோட்டல் INR நமக்கு 100 ரூபீஸ் கிடைக்கும். அப்கிரேடும் 100% 100 ரூபீஸ் வந்து அப்கிரேட் ஆயிடுது. பே அவுட் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே இந்த இடத்துல கிடைக்கல. செகண்ட் லெவலில் 4 நபர்கிட்டருந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு 400 ரூபா அமௌண்ட் கிடைக்கும். அப்கிரேடாக 200 ரூபா போயிடுது. பே அவுட் வந்து 200 ரூபா நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு ரீஐடி அண்டு கண்டிஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு 8 நபர்கிட்டருந்து 200 ரூபான்னு சொல்லிட்டு 1600 ரூபா கிடைக்கும். மொத்தம் 800 ரூபா வந்து அப்கிரேடுக்காக போயிடுது. 475 ரூபா வந்து நமக்கு பே அவுட்டாக கிடைக்கும். 5 ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 65 ரூபாய் ஐடியில் 5 ஐடி வந்து நமக்கு ரீபர்த் ஆகிடுது. அதே 16 நபர்கிட்டருந்து நமக்கு 500 ரூபா அப்படின்னு சொல்லி 16 நபர்கிட்டருந்து 500 ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கிடைக்கக்கூடிய ஃபண்டு வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ 8000ல 4000 ரூபீஸ் வந்து அப்கிரேடுக்காக போயிடுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பே அவுட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2285 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐடிக்கான அமௌண்ட், அதாவது 355 ரூபாயில் 3 ஐடிக்கான அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் இங்கே ஒரு 10 ஐடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது இந்த ஐடி வருது, ரீபர்த் ஐடி வருது. அந்த 10 ஐடிக்கு 650 ரூபா மைனஸ் பண்ணிக்கிறாங்க. மைனஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2255 ரூபா அமௌண்ட் வந்து நமக்கு வருமானமாக கிடச்சிரும். அந்த 3 ஐடிக்கான அமௌண்ட் டிடெக்ட் ஆனது எங்கே போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான் இருக்குது, அந்த பிளானுக்கு போயிடும். ஸோ இந்த 65 ரூபா பிளானை கிரியேட் பண்ணது அந்த பிளானை என்கரேஜ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த 65 ரூபா பிளானையும் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 32 பேர்கிட்டருந்து 2500 ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு 80000 ரூபா அமௌண்ட் கிடைக்கும். இதில் அப்கிரேடாக வந்து பார்த்திங்கன்னா 40000 ரூபா போயிடுது. பே அவுட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 34800 ரூபா நமக்கு பே அவுட் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 80 ஐடி வந்து நமக்கு ரீபர்த் ஐடியாக வந்து கன்வே ஆகுது. அடுத்து 64 நபர்கிட்டருந்து 15000 சொல்லிட்டு நமக்கு திடீர்னு 960000 ரூபா கிடச்சிருக்கும். இதில் அப்கிரேடாக வந்து பார்த்திங்கன்னா 480000 ரூபா அப்கிரேடு. ஸோ பே அவுட்டாக 467000 ரூபாவும் 200 ஐடி வந்து ரீபர்த் ஐடியும் கொடுக்குறாங்க. அடுத்து 7வது லெவலில் 128 நபர்கிட்டருந்து 20000 சொல்லிட்டு 2560000 கிடைக்கும். எந்த விதமான அப்கிரேடும் கிடையாது. 310 ஐடிக்கு வந்து 65 ரூபா ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. பேலன்ஸ் வந்து சர்வீஸ் சார்ஜஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 560000 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜஸ். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1979850 ரூபா நமக்கு வந்து இன்கமாக கிடைச்சிருது. அந்த 310 ஐடிக்கும் அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் செகண்ட் பேக்கேஜ் 3 ஐடி அமௌண்ட் வில் பி டிடெக்டட். ஸோ வந்து அடுத்த பேக்கேஜஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. லெவல் இன்கம் வந்து அப் டு 5 லெவல் வரைக்கும் நமக்கு லெவல் இன்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவலில் 10 ரூபா, செகண்ட் லெவலில் 2 ரூபா, தேர்ட் லெவலில் 1 ரூபா, ஃபோர்த் லெவலில் 1 ரூபா, 5வது லெவலுக்கு 1 ரூபா நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதே போல் பர்ச்சஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை ஃபண்ட் வந்து
ஒரு 1000 ரூபாய் பை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கேஷ்பேக்காக 15% 150 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2000 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 300 ரூபா கிடைக்குது. அதே 5000 அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு 15% உங்களுக்கு கொடுக்குறாங்க. 1000 அபவ் பர்ச்சேஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 15% வந்து கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்குது. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ஐடி ஆக்டிவேஷன் 65 ரூபாய், கேஒய்சி கம்பல்சரி ஃபார் விட்ராவல், அன்லிமிட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அட்மின் டிடிஎஸ் சார்ஜஸ் வந்து 15% டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. விட்ராவல் டைமிங் வந்து 5 AM 7 AM வரைக்கும் விட்ராவல் வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் அவங்க விட்ராவலிங் டைமிங் கொடுத்துருக்காங்க. மினிமம் விட்ராவல் வந்து மல்டிபிள் ஆஃப் 100, மேக்ஸிமம் வந்து 5000 வரைக்கும் நம்ம ஐஎம்பிஎஸில் விட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விட்ராவல் ஒரு டைரக்ட் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் காலத்தில் அந்த ஆட்டோபோல் குளோபல் ஆட்டோபோல் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ID-க்கான அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களா. ஸோ அந்த பிளான் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராஜெக்டா பேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் பிளானாக இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ இந்த பிளானை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரீவியஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த 65 ரூபா பிளான் அப்படிங்கிறது இந்த பிளானை எக்ஸேஜ் பண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பற்றியும் நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே 355 ரூபா கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். டேரக்ட் இன்கமாக நமக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து டேரக்ட் இன்கம் கொடுக்குறாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ வில் கெட் டோட்டல் 5 types ஆஃப் இன்கம் திஸ் பிளான். இந்த பிளானில் 5 விதமான இன்கம் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோபோல் இன்கம், லெவல் இன்கம், டீம் அப்கிரேட் இன்கம், ஃப்ரான்சைஸ் இன்கம், ரிவார்டு இன்கம், கேஷ் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 6 விதமான வருமானம் கொடுத்துருக்காங்க. அதில் ஆட்டோபோல் இன்கம் அப்படின்ற ஒரு இன்கம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 3 மேட்ரிக்கில் 4 ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இன்கம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோபோல் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இன்கம் உங்களுக்கு 3000 ரூபாய் கிடச்சிருக்கும். அப்கிரேட் நெக்ஸ்ட் போலுக்கு வந்து 1000 ரூபாய் போயிருது, 2000 உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டு. செகண்ட் போலில் வந்து பார்த்தீங்கன்னா 5100 ரூபா ப்ராஃபிட்டு. தேர்ட் போல் வந்து 13000, அடுத்து ஃபோர்த்து போல் வந்து 33800. இது போல் வந்து மொத்தம் 10 விதமான போல்ஸ் இருக்குது. அந்த 10 விதமான போல்லையுமே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்குது. கிட்டத்தட்ட 4 கோடி 20 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டோட்டல் ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது 6 கோடி 69 லட்சத்தி 66700 ரூபா மொத்த போல்லி நமக்கு இன்கம் கிடைச்சிருக்கக்கூடியது. ஸோ அதை மொத்தமாக கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. லெவல் இன்கம் அப் டு 10 லெவல் வரைக்கும் நமக்கு லெவல் இன்கம் இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் வரவங்களாமே உங்கள் டேரெக்டாக அதுக்கு எல்லாமே 100 ரூபாய் கிடைக்குது. செகண்ட் லெவலில் வந்து 20 ரூபா, தேர்ட் லெவல் வந்து 5 ரூபா, ஃபோர்த் லெவலும் 5 ரூபா, அடுத்து 5th, 6th, 7th எல்லாமே 4 ரூபீஸ் கொடுக்குறாங்க. 8th வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா, 9th 3 ரூபா கொடுக்குறாங்க. 10th 2 ரூபா வந்து நமக்கு லெவல் இன்கமாக கிடைக்குது. டீம் அப்கிரேட் இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் 1000 ரூபீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்கம் வந்து 20 ரூபா. டோட்டல் இன்கமாக நமக்கு கிடைக்கக்கூடியது அப்கிரேட் வந்து 1000 பண்ணுறாங்கும்போது நமக்கு இன்கம் 20 ரூபா, டோட்டல் இன்கம் 2400 ரூபாய் கிடச்சிருக்கும். அதே 1500 ரூபா அப்கிரேட் ஆகும்பொழுது நமக்கு 30 ரூபான்னு சொல்லிட்டு 3600 ரூபாய் நமக்கு இன்கம் கிடச்சிருக்கும். இது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்கமாக இங்கேவே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு 18,14,000 ரூபா நமக்கு வருமானம் இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் கூட நம்ம சொல்லலாம். அதே போல் வந்து பின் ஃப்ரான்சைஸ் இன்கம் சொல்லிட்டு பை 12 பின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 1 பின் ஃப்ரீ பண்ணுறாங்க. 30 பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பின் ஃப்ரீ பண்ணுறாங்க. அதே 50 பின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 5 பின் ஃப்ரீ. அதே நீங்கள் 100 பின் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 12 பின் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ஃப்ரான்சைஸ் இன்கம். அடு ரிவார்டு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் இருக்குது. ரிவார்டு வில் பி கிவன் ஃபார் கம்ப்ளீட்டிங் த டீம் அப்கிரேடு. ஸோ நீங்கள் வந்து ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிவார்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் கேஷு. செகண்ட் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டு. தேர்ட் ரிவார்டு வந்து ஸ்மார்ட் ஃபோனு. ஃபோர்த் ரிவார்டு வந்து லேப்டாப்பு. ஃபிஃப்த் ரிவார்டு வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பவர் வைடர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதே 6th ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1KW சோலார் செட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதே 7th ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இ பைக் இல்லைனா இ ஸ்கூட்டர் நமக்கு இருக்குது. அதே போல் ஹவுஸ் பண்ணு 5 lakhs, இ கார் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேஷ் ரிவார்டு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 டேரக்ட் கொடுக்குறவங்களுக்கு வித்தின் 2 டேஸில் 150 ரூபா அந்த கேஷ் ரிவார்டு. அதே 10 டேரக்ட் வித்தின் 5 டேஸில் கொடுக்குறவங்களுக்கு 320 ரூபா. 15 டேரக்ட் வித்தின் 7 டேஸில் கொடுக்குறவங்களுக்கு 525 ரூபா. 20 டேரக்ட் வித்தின் 10 டேஸில் கொடுக்குறவங்களுக்கு 800 ரூபா. 30 டேரக்ட் கொடுக்குறவங்களுக்கு வித்தின் 30 டேரக்ட் வித்தின் 20 டேஸில் கொடுக்குறவங்களுக்கு 1200 ரூபா. இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு கேஷ் ரிவார்ட்ஸும் இருக்குது. நோ அட்மின் சார்ஜஸ், நோ ஐடி, நோ ஐடன் சார்ஜஸ். 100% வந்து பார்த்திங்கன்னா 5000 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஆக்டிவேஷனுக்கு 355 ரூபா. கேஒய்சி கம்பல்சரி ஃபார் விட்ராவல் அண்ட் ஆன் யூசர் 3 ID ஆக்டிவேட் ஆன் பேன் கார்டு. ஒரு ஐடிக்கு வந்து 3 ID வரைக்கும் போட்டுக்கலாம். அண்ட் அதே போல் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ எவ்ரி விட்ராவல் 50% டிடெக்ட் ஆகிடும். ரிவார்ட் இன்கம் ஆக்டிவ் அச்சீவ் அந்த யூசர் 3 IDsமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைமிங் வந்து 5 PM 7 PM வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் டைம் கொடுத்துருக்காங்க. மினிமம் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா, 500 ரூபா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000, 3000, 6000 டெய்லி எனி அமௌண்ட் வந்து செலக்டரில் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். ரிவார்டு இன்கம் கம்மிங் ஜூன் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 65 ரூபாயில் ஜாயின் பண்ணி இவ்வளோ ரூபா வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.